ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சொல்லப்படாத என்னோட காதல் கதைகள். நான் இழந்த என்னோடய காதலை ஒரு தொகுப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கிற ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஸோ நான் தான் உங்கள் லாஸ்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவளுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு என் கிட்டே சொன்னான். அவள் அப்படி சொன்னதும் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில, ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். நான் இருந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்க போகிறாரு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதையும் யோசித்து முடிவெடுக்கிறவ இதை யோசிக்காமல் முடிவெடுத்துருக்க மாட்டான்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த விஷயத்தை அவள் மறைக்காமல் என் கிட்டே சொன்னதே எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே அவள் கூட இருந்து அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வேணான்னு அவளை விட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணேன். கொஞ்ச நாள் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்லை. மோஸ்ட்லி நான் வீட்லேயே இருக்க மாட்டேன், காலையிலேயே கிளம்பி எங்கேயாவது வெளியே போயிடுவேன், நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்று விழுந்துருச்சு. மனசு விட்டு எங்களால் பேசிக்க முடியல. எது பேசினாலும் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு நாள் அவளுக்கு ஷூட் இருக்குது, நான் வேறு ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு அது வரைக்கும் நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அவகிட்ட நான் சொன்னேன். எப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் எவ்வளோ நாள் அங்கே ஸ்டே, என்ன ஒர்க்கு அப்படின்னு தான் கேட்பாள். ஆனால் அன்றைக்கி வேறு ஒன்று கேட்டாள். அவள் அப்படி கேட்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவள் அப்படி என்ன கேட்டான்னா, எப்போ திரும்பி வருவ அப்படின்னு என்கிட்ட கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நான் ஒன்றுமே சொல்லலை. திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு எனக்கு நான் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினேன். அவள் என்னை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டாள். பஸ் ஏறிட்டு அவளை பார்த்தேன். அவள் என்னையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாள். அவளை விட்டு போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லையில்ல, அந்த கஷ்டத்தை நான் வழிகாட்டிக்கவும் இல்லை. பஸ் அங்கேருந்து கிளம்பிச்சு. அவள் எனக்கு கால் பண்ணான். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொன்னான். நானும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிட்டேன். அவளை விட்டு போகிறத நினச்சி எனக்கு அப்போ அலனும் போல இருந்துச்சு. ஆனால் அதை நான் வெளிக்காட்டிக்கவே இல்லை, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் எங்களுக்குள்ளே நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி எங்கள் ஊருக்கு நான் போனேன். ஊருக்கு போயிட்டு அங்கே நான் இருந்தேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஏன்னா என்னோடய ரொம்ப பெரிய நம்பிக்கை அவள் தான். அவளே என்னை விட்டு போகிறப்போ என்னோடய மொத்த நம்பிக்கையும் உடஞ்சி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் நடந்துச்சுன்னு என்னால் யோசித்து பார்க்கக்கூட முடியல. அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறப்போ அவள் எனக்கு கால் பண்ணான். கால் பண்ணிவிட்டு ஊருக்கு போனால் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டாள். நானும் ஒன்றும் சொல்லலை, நார்மலாக பேசிகிட்டே ஃபோனை வச்சிட்டேன். ஊரில் இருக்கிறப்ப என்னால் வெளியே கூட போக முடியல, ஏன்னா எனக்கு போக பிடிக்கல. ரொம்ப தனியாகிட்ட மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் பழக ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா இனிமேல் என் லைஃப் எப்படி தானே அப்படின்னு எனக்கு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே நான் தனியாக இருந்துகிட்ருக்கிறப்போ ஒரு நாள் அவன் எனக்கு கால் பண்ணான். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொன்னான். நானும் இல்லை நான் வரல, எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவள் விடுற மாதிரி தெரில. நீ கிளம்பி வா, நான் ஷூட் வந்த இடத்துல வீட்டோட கீயை தொலைச்சிட்டேன், உன்கிட்ட தான் ஒரு கீ இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நீ வா அப்படின்னு சொன்னான். என்கிட்ட கீயா? நான் கிளம்புறப்ப எந்த கீயும் எடுத்துகிட்டு வரவே இல்லையே, அதை நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் அவகிட்டே நான் சொன்னேன், என்கிட்ட கீ இல்லையே, அது வீட்லேயே தான் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு அவகிட்ட நான் சொன்னேன். அதுக்காக வீட்டிலலாம் இல்லை, அது உன் பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். என் பேக்லையா? நானும் சரின்னு போய் செக் பண்ணி பார்த்தேன், அது நான் எடுத்துகிட்டு வரவே இல்லை. ஆனால் அந்த கீ எப்படி அந்த பேக்கில் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு வேளை அவள் தான் வச்சுருப்பாளோன்னு நான் நினச்சேன். அதை நான் அவகிட்ட கேட்கவும் இல்லை. கீ என் பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு அவகிட்ட நான் சொன்னேன். அதை கேட்டுட்டு அவள் சிரித்தான். நாளைக்கு ஈவினிங் நான் வந்துடுவேன், நீ எனக்கு முன்னாடியே வந்துடு அப்படின்னு சொன்னான். வரமாட்டேன்னு சொன்னான், அதுக்கு ஒரு சண்டை போடுவாள். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். எனக்கு அப்போ ஒன்று மட்டும்தான் தோணுச்சு, என்னோடய திங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது, சரி இந்த டைம் போய் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புனேன். ஊருக்கும் போனேன். அவள் ஈவினிங் வரேன்னு சொன்னான், ஆனால் அவள் வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு. நானும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து செம டிராஃபிக். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் டைமுக்கு போகவே முடியல. ஆனால் அவள் எனக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டா. எனக்கு கால் பண்ணான், நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாள். நானும் வந்துட்டுருக்கேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் அவள் செமையாக கோச்சிக்கிட்டா. நான் தான் முன்னாடியே டைம் சொன்னால, உன்னால் சீக்கிரமாக வர முடியாதா அப்படின்னு திட்டினான். நானும் ஒன்றும் சொல்லலை.
நான் வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போனேன். எப்படியோ டிராஃபிக்கில் அடிச்சு பிடிச்சி அந்த ஏர்போர்ட்டுக்கு நான் போயிட்டேன். அங்கே போனதும் அவளுக்கு கால் பண்ணேன். அவள் எங்கே இருக்கா அப்படின்னு அவகிட்ட நான் கேட்டேன். ஆனால் அவள் கோவத்தில் இருந்தனால என்கிட்ட சரியாக பேசவே இல்லை. அவள் கோவமாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு, இருந்தாலும் நானும் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டேன். அவள் இருக்கிற இடத்த அவள் சொன்னான், ஆனால் அவளுக்கு சரியாக சொல்ல தெரில. சரின்னு நானும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன், ஆனால் அவளை அங்கே காணோம். மறுபடியும் அவகிட்ட நான் கேட்டேன், ஆனால் அவள் சொல்கிற இடத்துல அவள் காணோம். அதை அவகிட்ட நான் சொன்னால் அவள் கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி, வெயிட் பண்ண வச்ச டென்ஷனில் பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு நான் நிற்கிற இடத்த அவகிட்ட நான் சொன்னேன், நான் நிற்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு அந்த இடத்த நான் அவகிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவள் அந்த இடம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திட்டு இருந்தான். இப்படியே நாங்கள் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக இப்படி பேசிகிட்டு இருக்க அவளுக்கு செம கோபம் ஆயிடுச்சு. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி சண்டை போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். கோவத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் அப்போ கோவம் வந்துச்சு, இருந்தாலும் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக அவள் கோவத்தில், நீ வரவே தேவையில்லை, நான் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போயிடுறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு திட்டினான். நானும் எவ்வளோ பேசினேன், நம்ம ஒன்றாவே போகலாம் அப்படின்னு அவகிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவள் கோவத்தில் காலை கட் பண்ணிட்டா. அவள் அப்படி பண்ணும்போது எனக்கு அப்போ ஒன்று மட்டும்தான் தோணுச்சு, அவளுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். திரும்ப அவளுக்கு நான் கால் பண்ணேன், ஆனால் அவள் காலை எடுக்கவே இல்லை. மறுபடியும் எனக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சண்டை போட போகிறா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நானும் அங்கேருந்து கிளம்புனேன். நான் அப்படியே அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவள் எனக்கு மறுபடியும் கால் பண்ணான். நான் நிற்கிறத பார்த்துட்டு நீ பார்க்காத மாதிரியே போறியா அப்படின்னு திட்டினான். அவள் எங்கே நின்னான்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக நான் அவளை பார்க்கக்கூடலை. சப்போஸ் பார்த்துருந்தா நான் பைக்கை நிறுத்திருப்பேன். ஆனால் அவள் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அவகிட்டே நான் கேட்டேன், நான் உன்னை சத்தியமாக பார்க்கல, ஆனால் நீ தான் என்னை பார்த்தியில்ல, என்னை கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொன்னான். ஆனால் அவள் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் பேசுகிறதே அவள் கேட்கல. நானும் சண்டை வேணான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். மறுபடியும் பைக்கை யூடர்ன் போட்டுட்டு திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கு போனேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நான் அவளுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவள் அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருக்க மெயின் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாள். அவளை பார்த்த அந்த செகண்ட் எனக்குள்ளே இருந்த எல்லா கோவமும் போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக பைக் எடுத்துகிட்டு போய் நிறுத்தினேன். அவள் என்னை பார்த்ததும் எப்பவும் போல் என்னை ஹக் பண்ணி பேசுவான்னு நினச்சேன். ஆனால் பயங்கரமாக அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டான். நானும் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருந்துட்டேன். அவள் கோவமாக இருக்கான்னு எனக்கு தெரியுது, ஸோ நானும் சைலண்ட்டாக இருந்தேன். அவகிட்ட போயிட்டு நான் எதுவும் பேசலை. பேசினா இன்னும் டென்ஷன் ஆகிடுவாளான்னு ஒரு பக்கம் பயம் வேறு. அவளோட பேகை வாங்கி வச்சேன். ஆனால் அவள் செம கோவத்தில் இருந்தால் போல், எந்த அளவுக்கு கோவத்தில் இருந்தானா அந்த பேகை தூக்கி வீசிட்டா. எனக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அவளை நான் திட்டிட்டு அந்த பேக் எடுக்கிறதுக்காக நான் போனேன். எடுக்க போன கேப்பில் பைக்கையும் எட்டி உதச்சிட்டா. அந்த ஏர்போர்ட்டோட மெயின் ரோட்டில் நின்று நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். நைட் டைம்ன்றனால மேலே இருக்க பிரிட்ஜில் தான் எல்லா வண்டியும் போயிட்டு இருந்துச்சு. கீழே அவ்வளோவா யாரும் இல்லை, அந்த ரோடே எம்டியாக தான் இருந்துச்சு. அவள் பைக் எட்டி வச்சதை பார்த்துட்டு ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு திட்டிட்டு அந்த பைக்கை எடுத்து நிறுத்தினேன். எப்போவும் நம்ம கோவத்தில் கத்தும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க அமைதியாக இருந்தால் அது நமக்கு இன்னும் கோவத்தை தான் தரும். ஏன்னா அவங்க நம்மளை மதிக்கலை போல் இருக்குது, அதனால தான் சைலண்ட்டாக இருக்காங்கன்னு. அவளுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் போல், என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கோவத்தில் என்னென்னமோலாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான். செமையாக அடிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. அவள் என்னை விட்டு போனான்ற வருத்தமா, இல்லை அவளுக்கு என்னை பிடிக்கலன்ற கஷ்டமா, இல்லை அவள் சொன்னான்னு நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்து இவ்வளோ டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு ஏர்போர்ட் வந்தும் அதை பற்றி யோசிக்காமல் இப்படி சண்டை போடுறாளேன்ற கோவமானு தெரில. இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அப்படியே வெடித்து அவளை நான் அடிச்சிட்டேன். என் கண்ட்ரோல் இல்லாமல் அவளை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சிட்டேன். இத்தனை வருஷத்தில் நான் அவளை அடித்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அடித்த ஃபோர்ஸில் அவள் அப்படியே கீழே விழுந்துட்டாள். நான் பைக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இனிமேல் நான் உன் லைஃப்லேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனேன். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ கோவம். கொஞ்சம் தூரம் கூட என்னால் போக முடியல. அங்கே போயிட்டு அப்படியே நின்றுட்டேன். அவளை திரும்பி பார்த்தேன். அவள் அங்கேயே அப்படியே நின்றுட்டு இருந்தாள். பொண்ணுங்களை அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. திரும்பவும் நான் அவகிட்ட போனேன். அவள் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீரோடு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருந்தா. நான் கீயை எடுத்துகிட்டு பேக் எடுத்து பைக்கில் வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். அவள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக பைக்கில் ஏறி உக்காந்தான். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல. அவளை அடிச்சிட்டோமேன்ற வழி என்னை கொல்ல ஆரம்பிச்சிது. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நானும் பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டுருந்தேன். வீட்டுக்கு போனதும் அவள் சைலண்ட்டாக வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக சோஃபாவில் உக்காந்துட்டான். நானும் போய் உக்காந்துட்டு இருந்தேன்.
அவன் எதுவுமே பேசலை, அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கினான். நானும் அப்படியே தரையில் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சா தான் நான் போய் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தப்பமே அவள் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போனான். நானும் சீக்கிரமாக எடுத்து வச்சேன். நேற்று அவளை நான் அடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது நடந்துடப்போகுதுன்னு எனக்கு ஒரு பக்கம் பயம் வேற. அதனால் உடனே கிளம்பலான்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்புனேன். அவளும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தா. அவள் என்னை பார்த்தா, ஆனால் ஒன்றுமே சொல்லலை. சரி, அவளுக்கும் நான் போகிறது தான் சரின்னு தோணுது போல இருக்குன்ட்டு எனக்கும் தோணுச்சு. அதனால் எல்லாத்தையும் வேகமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து என்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்தா. அது என்னதுன்னு எனக்கு தெரில. நானும் அது என்னென்னு எடுத்து பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தா, அவள் எனக்கு புதுசாக நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். அதை தான் என்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அந்த சோஃபாவில் போய் உக்காந்துட்டான். அதை பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுகே வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ அழ வேணான்னு எனக்கு தோணுச்சு. எந்திரிச்சு அவகிட்ட நான் போனேன். அவள் அப்படியே பாவமாக உக்காந்துட்டு இருந்தா. அவகிட்ட நான் போய் உக்காந்தேன். அவள் என்னை பார்த்து நான் அடித்த இடத்தெல்லாம் காட்டி இங்கெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொன்னான். அவள் அப்படி சொன்னதை நான் அழுதுட்டேன். அவளை அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவள் என்னை திருப்பி ஹக் பண்ணவே இல்லை. நானும் சாரி சாரின்னு அவ்வளோ சொன்னேன். ஆனால் அவள் பேசவே இல்லை. என்னை பார்த்து நீ அடித்ததுனால என்னோடய பின்னாடி தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, நீ பிடிச்சி விட்றியா அப்படின்னு கேட்டாள். நானும் கண்ணை தொடச்சிட்டு அவளை சோஃபாவில் படுக்க வச்சேன். அவளை அப்படியே படுக்க வச்சுட்டு அவள் தலையை நான் பிடிச்சி விட்டுட்டு இருந்தேன். அவளும் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாள். அவளை அப்படி பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். இதுக்கு மேலே முடியாது, மனசு விட்டு நம்ம பேசிடலாம், பேசாதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு அவகிட்ட நான் பேசுகிறதுக்காக போனேன். அவளை எழுப்பி விட்டுட்டு அவள் முன்னாடி நான் உட்காந்தேன். அப்போன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடித்தாங்க. அவளும் எந்திரிச்சு யாருன்னு பார்க்குறதுக்காக போனான். நான் நீ இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் வெளியே யாரோ நின்றுட்டு இருந்தாங்க. அது எனக்கு யாருன்னே தெரில. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டார். நானும் புரியாமல் அவளை பார்த்துட்டு இருந்தேன். அவள் சைலண்ட்டாக என்னையே பார்த்துட்டு இருந்தாள். நான் அவகிட்ட போய் யார் இவர் அப்படின்னு கேட்டேன். இவரை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்.